Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. உலகெங்கும் வெற்றிருக்கும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். 31/10/2022 சுபகிருது வருடம், ஐப்பசி மாதம் 14 நாள் திங்கட்கிழமை. வளர்பிறை இன்றைய திதி சப்தமி திதி, இரவு 1:12 மணி வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு அஷ்டமி. இன்றைய நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம், மறுநாள் விடியற் காலை 4:15 மணி வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு திருவோணம். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 6:15 மணி முதல் 7:15 மணி வரையும், மாலையில 3 மணி முதல் 4 மணி வரை இருக்கு. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் கிழக்கு, அதற்கான பரிகாரம் தயிர். இன்று திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய பொது பலன்கள், வெளிநாடு பயணம் செல்ல, விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள, கிரக பிரவேசம் செய்ய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்க, இன்றைய நாளில் சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு நீங்கள் அறிவுபூர்வமாக பேசுவீங்க, செயல்படுவீங்க, திடீர் முடிவுகளை எடுப்பீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் மதிப்பு கூடும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சிகள் பலிதமாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வை காண்பீங்க. புதியவரின் நட்பால் உற்சாகமடையும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால உங்களை அறியாமலேயே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும். முன்கோபத்தால் பகை உண்டாகும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் உங்களுடைய உயரதிகாரிகளால் நீங்கள் அலைக்கழிக்கப்படுவீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சகிப்புத்தன்மை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மூத்த சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். மனைவி வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய சூழல் இருக்குது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை ஆதரிப்பார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீங்க. உறவினர் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வழக்கு விஷயங்கள்லாம் மிகவும் சாதகமாகக்கூடிய சூழல் இருக்குது. போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை நீங்கள் மேம்படுத்துவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும். வேற்று மதத்தவரின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் அடங்கும். பழைய கடன் பிரச்சனையை கட்டுப்பாட்டுக்குள் வரும். பணப்பற்றாக்குறையை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. தாய் வழி உறவுகளால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் இருந்த சங்கடங்கள் நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வாங்க. நீண்ட நாள் பிரச்சனைக்கு மிகவும் எளிதாக தீர்வை காண்பீங்க. வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும். உறவினர்கள் வீடு தேடி வருவாங்க. வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்கள் உயரதிகாரிகளுக்கு நீங்கள் நெருக்கமாவீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். தோற்ற பொலிவு கூடும். நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் தற்போது வந்து சேரும்.
வீட்டிற்கு தேவையான விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் முக்கியமான 4-5 வேலைகளை நீங்கள் ஒருவராகவே பார்க்க வேண்டிய சூழல் உருவாகும். மற்றவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகக்கூடிய நிலை இருக்கு. நீங்கள் நகைச்சுவைக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட சீரியஸாக வாய்ப்பு இருக்கிறது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். தேவையற்ற மனக்குழப்பமும் அலைச்சலும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வேலையாட்களால் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தை பற்றிய வீண் கவலைகள் வந்து போகும். திடீர் செலவுகள் மற்றும் பயணங்களால் நீங்கள் திணறக்கூடிய சூழல் உருவாகும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. வெளி உணவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அலைச்சலுடன் ஆதாயம் தரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்களிடம் அதிக பாசமலை பொழிவாங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை நீங்கள் சந்திப்பீங்க. வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.